மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ஸ்ல நம்ம பார்க்க போறது பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி. ஸோ கிராமத்துல இருந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அவளுக்கு வந்து டான்ஸ்ல ரொம்பவே வந்து ஆர்வம் வந்து இருந்திருக்கு. அந்த டான்ஸ் வந்து அவ கத்துக்கணுன்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட போய் வந்து கேட்கறா, அப்பா அப்பா எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்த்து விடுங்க, நான் வந்து டான்ஸ்ல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. ஸோ அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுனால அவங்களால டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட முடியல. அவனா அவ வந்து டான்ஸ் வந்து விடாம அவளுக்கு தெரிஞ்சதை வந்து அவ ஆடிட்டு வந்து இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் இருந்தால் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீ என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, எப்போ பாருமே ரோட்ல வந்து கூத்தாடிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக் ஸ்கின் ஆன பொண்ணு. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் இப்படி கருப்பாக இருந்தால் யார் வந்து வாய்ப்பு கொடுக்கா, ரோட்ல தான் ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் காசு போட்டுட்டு இந்த பிச்சையை வந்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லி கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இதெல்லாம் எதுவுமே வந்து பொருட்படுத்தாமல் மறுபடியும் அந்த டான்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடாக போன ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, பாப்பா நீ டான்ஸ் நல்லா ஆடுறேன், உனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி எங்கள் கூட வாங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து டேரக்டர் வந்திருக்கேன், உனக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு தரேன், நீ வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து அவ்வளோ வந்து உடனே சொல்கிறேன், இல்லை நான் வந்து பிளாக் ஸ்கின்னாக வந்து இருக்கேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, திறமை அப்படின்ட்டு ஒன்று இருந்தால் வந்து போதும், உங்ககிட்ட வந்து அதிகமாகவே வந்து இருக்கு, நீ வந்து பண்ணு, கண்டிப்பாக இது வந்து உனக்கு சிறந்த பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு டான்ஸ் ஆடுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவளுக்கு வந்து மிகப்பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அந்த பொண்ணை வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே தான் எங்களுக்கு வந்து அப்போவே தெரியும் இந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடும்போதே இப்படி வந்துடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரிதாங்க நம்ம லைஃப்லையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அவங்க பேசின நெகட்டிவெல்லாம் வந்து திங்க் பண்ணி வெக்ஸ் ஆகி உட்காராமல் அது எல்லாமே பாசிட்டிவாக மாற்றினா, எந்த ஒரு இடத்துல அந்த பொண்ணை வந்து கூத்தாடுற பொண்ணு அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அதே இடத்துல அந்த பொண்ணு அவங்க வந்து ஒரு சிறந்த டான்ஸர் அப்படின்னு வந்து சொல்ல வச்சான். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறவங்களை காது கொடுத்து கேட்காம இக்னோர் பண்ணிவிட்டு அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னால நம்ம லைஃப் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். நெகட்டிவாக இக்னோர் பண்ணுங்கள், அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள்.